அதனால் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பதன் மூலம் நீதிமன்றம் சரியான திசையை நோக்கி பயணிக்கிறது என்றே நான் கருதுகிறேன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. நாடாளும் பிரதமர் நேருவினுடைய உயரத்திற்கு குட்டி கரணம் போட்டாலும் மோடி வர முடியாது. நீ ஒரு 11.5 லட்சம் ரூபாய்க்கு நீ ஆடை அணிகிறாய், நீ ஜப்பான் காளான் தின்பதாக எனக்கு செய்து, உன்னுடைய மறுபக்கம் மிக வக்கரமானது. அதையெல்லாம் இந்த நாட்டில் சொன்னால் கருப்பு சட்டங்கள் கழுத்தை நெரு. ஆயுஷ்மான் திட்டத்தில் மருத்துவ இந்த மெடிக்கல் ஸ்டோர் தொடங்கியிருப்பேன்னு சொல்லுவேன். அதில் மருந்து இருக்கா? ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் எத்தனை மருந்து இருக்கணும்? ஆனால் குஜராத்தில் புயல் வீசுகிற பொழுது பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் உதவி, விமானத்தில் போய் அதை பார்க்கிறார். தமிழ்நாட்டுக்கு அவர் இன்னும் வந்து பார்க்கல. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு நேர் எதிரில் இருக்கிற இயக்கம் இந்திய அரசியலே திமுக மட்டும்தான். இன்னைக்கு நீ அமலாக்கத்துறையை ஏவி விட்டு, என்ஐஏ ஏவி விட்டு, எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு நீ செலுத்துகிற கவனத்தை இந்தியாவை புனரமைக்கவே நீ செய்யலை. இன்னைக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இதை பேச முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கிற திராவிட இயக்க சொற்பொழிவாளர், இலக்கிய சொற்பொழிவாளர் அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். அக்பர்னு ஒரு பெயர், சீதைன்னு ஒரு பெயர், இரண்டுமே சிங்கங்களுக்கு வைத்த பெயர். இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. இந்திய நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் எத்தனையோ வழக்குகள் தேங்கி கிடக்கிற சூழலில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட உடனே விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்து போகின்றன? இணைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர பிரிப்பதற்கு முயற்சிக்கக்கூடாது. அப்படி ஒரு வெறுப்பரசியலை மூலதனமாக வைத்துத்தான் பிஜேபி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறது. அந்த வகையில் சரியோ தவறோ, சீதை ஒரு காவிய நாயகி, அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தில் பல அத்தியாயங்களுக்கு பேசப்பட வேண்டிய மன்னர். அவரை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள், சீதை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பதன் மூலம் நீதிமன்றம் சரியான திசையை நோக்கி பயணிக்கிறது என்றே நான் கருதுகிறேன். மக்களை ஒன்றாக்கவும் நன்றாக்கவும் தான் எல்லாரும் யோசிக்கணும். அந்த யோசனையை சரியாக உள்வாங்கிக் கொண்டு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதாகவே நான் பார்க்கிறேன். என்னை திட்டுவதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இலக்கு, என்னை அவமதிப்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம். மற்றபடி இந்திய நாட்டுக்கான ஒரு செயல் திட்டத்தை காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கவில்லை என்று நேற்று குஜராத் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு, நேரு, இந்திரா காந்தி என்று பின்னோக்கி போய் பேசி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் தலைவருடைய அந்த மனோநிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு குரூரமான மனநிலை. மறைந்து போன தலைவர்கள் விமர்சனத்துக்குரியவர்கள் என்பது உண்மையானாலும் மறைந்து போனதற்கு பிறகு அவர்கள் கல்லறையில் கல்லறியக்கூடாது. மறைந்து போன தலைவர்களிடம் இருக்கிற நல்ல அம்சங்களை பற்றி பேச வேண்டுமே தவிர அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் கூட அவர்களை குத்தி கிழிக்கக்கூடாது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. நாடாளும் பிரதமருக்கு நேருவினுடைய உயரத்திற்கு குட்டி கரணம் போட்டாலும் மோடி வர முடியாது. நேரு 11 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய விடுதலைக்கு சிறைச்சாலையில் தவம் இருந்தவர், உலகத்தின் மிகப்பெரிய சொற்பொழிவாளர், த கிரேட் ஸ்பீச்சஸ் அவருக்கு பேச்செல்லாம் எனக்கு தெரிந்து. காங்கிரஸ் இயக்கத்தில் ஆஷாட பூபதிகள் உண்டு, அம்பல கொடுக்கைகள் உண்டு, ஆனால் ஒரு பகுத்தறிவாளராக பரிணமித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. கடல் கடந்த நாட்டில் கல்வி கற்று, பாரத்லா பட்டம் பெற்று, காந்தியை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு ஒரு தேசத்தின் விடுதலையை காந்தி முன்மொழிந்தார் என்றால் அதை வழிமொழிந்த வரலாறு நேருவின் வரலாறு. உனக்கு வரலாறே கிடையாது. உலக தலைவர்கள் அவர் கட்டளைக்கு பணிந்தார்கள். அமெரிக்காவினுடைய அதிபர் ஜான் கென்னடி, அவரை பெயர் சொல்லி அழைக்கிற இடத்துல நேரு இருந்தார். எகிப்தின் அதிபர் நாசர், மார்ஷல் டீட்டோ, இந்தோனேஷியாவின் சுகர்ணோ, அவர்களை கட்டளையிடுகிற இடத்துல நேருவின் உயரம் அன்றைக்கு இருந்தது.
அவருடைய மேசையில் த உட் இஸ் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். உலகம் அழகாக இருக்கிறது, இதை அனுபவிப்பதற்கு ஆசைதான், ஆனால் கடை தேர முடியாத கடைசி குடிமகனை கரை சேர்த்திருப்பதற்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நான் தூக்கமில்லாமல் உழைக்கிறேன்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதை அவர் மேசையில் வச்சிருந்தவர். நீ ஒரு 11.5 லட்சம் ரூபாய்க்கு நீ ஆடை அணிகிறாய், நீ ஜப்பான் காளான் தின்பதாக எனக்கு செய்தி, உன்னுடைய மறுபக்கம் மிக வக்கரமானது. அதையெல்லாம் இந்த நாட்டில் சொன்னால் கருப்பு சட்டங்கள் கழுத்தை நெருக்கும், அதனால் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையினுடைய போக்கு. நேரு விமர்சனத்துக்குரியவர் தான், ஆனால் இந்தியாவை கட்டமைத்தவர் தான். அவருடைய 5 ஆண்டு திட்டம் அந்த ஆத்திரத்தில் தான் அதை எடுத்துகிட்டு நிதி ஆயோக்னு மாற்றினார், ஐஐஎம் ஐஐடி விண்வெளி ஆய்வு மையம் இப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக வருவதற்கு அகரம் எழுதியவர், இந்தியாவை சிகரத்திற்கு கொண்டு வர சிந்தித்தவர், விமர்சனத்துக்குரியவர் என்றாலும் உலகம் போற்றிய ஒரு உன்னதமான தலைவர். அவர் மறைந்த பொழுது கண்ணதாசன் பாடினான், தீயே உனக்கு ஒரு நாள் தீமூட்டி பாராமோ, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோன்னு கண்ணதாசன் பாடினான்னா, அவர் காலத்தில் அப்படி ஒரு அமைதி உலகத்தில் நின்று நிலவியது அதற்கு அவர் தான் காரணம். உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு என்ன செய்தீங்க? எதுவும் செய்யலை. குச்சம் இல்லாமல் கழிப்பறை கட்டினேன்னு சொல்லுவார். உன் கழிப்பறை எங்கே இருக்குது? உன் கழிப்பறையில் தண்ணி இருக்கா? ஆயுஷ்மான் திட்டத்தில் மருத்துவ இந்த மெடிக்கல் ஸ்டோர் தொடங்கியிருப்பேன்னு சொல்லுவார். அதில் மருந்து இருக்கா? ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் எத்தனை மருந்து இருக்கணும்? அதில் ஏதாவது இருக்கா? ஆகவே எல்லா திட்டங்களும் உள்ளீடற்ற திட்டங்கள். இந்த நாட்டில் ஒருவரை இந்த நாட்டில் உச்சத்தில் கொண்டு வைப்பதற்கு கட்டி எழுப்பக்கூடிய பிம்பம் இது. இதற்கு ஒரு முடிவை மக்கள் எழுத வேண்டும், எழுதுவார்கள் என்று நம்புகிறேன் நான். நீங்கள் நேரு வந்து ஒரு நவீன இந்தியாவினுடைய தந்தையாக போற்றப்பட்டவர். நீங்கள் சொன்னீங்க எத்தனையோ கல்வி சாலைகள் விண்வெளி ஆய்வு மையங்கள்லாம் தொடங்கியிருக்கிறது. இப்போ தூத்துக்குடிக்கு விண்வெளி ஆய்வு மையம் சார்ந்து ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க மோடி அவர்கள் வருகிறார். இதை கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் சொன்னார். பிரதமர் வருவதற்குள் இந்த பேரிடர் நிவாரண நிதி வருமா என்று தெரியவில்லை என்று ஆதங்கப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்றார். விண்வெளி சாதனை திட்டங்களை தொடங்கி வைக்கிற மோடி அவர்கள் சமவெளியில் நடந்த அந்த துயரத்திற்கு நிதி தருவாரான்னு அழகா சொல்லியிருக்கார். இப்படி பல முறை நீங்கள் வந்து கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கை அவர்கள் செவியில் கூட வாங்கவில்லை. எங்கே போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார், திருக்குறளை சொல்கிறார், தமிழை நேசிப்பது போல் காட்டி கொள்கிறார். ஆனால் இந்த நிதி தருவதில் அவர்களுக்கு என்ன சுணக்கம்? அதாவது வரலாறு காணாத மழை, வானம் அறந்து கீழே விழுந்தது மாதிரி மழை. 90 சென்டிமீட்டர் மழைங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பெய்ததில்லை. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று முகாமிட்டு 10 நாட்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு வேலை பார்க்கிறார் சீஃப் செக்ரட்டரி. எந்த செக்ரட்டரி இப்படி போனதில்லை. தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் நெல்லையில் முற்றுகையிடுகிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார், பார்வையிடுகிறார். நீட்டு முழக்குகிற நிர்மலா சீதாராமன் வருகிறார், பார்வையிடுகிறார். ஒன்றியத்திலிருந்து வந்த குழு பார்வையிட்டு தமிழ்நாட்டினுடைய நிவாரணப் பணி பாராட்டத்தகுந்த வகையில் இருக்கிறதுன்னு அவர் சான்றிதழ் கொடுத்துட்டு போகிறார். நம்முடைய முதலமைச்சர் டெல்லி சென்று நாடாளும் பிரதமரை டிசம்பர் 19 சந்திக்கிறார், உதவி கேட்கிறார். தன்னுடைய உயரத்தை மறந்து அண்ணன் டி.ஆர். பாலு எல்லா அதிகாரத்தையும் தனதாக்கி கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சரை அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்து கோரிக்கை வைக்கிறார். டிசம்பர் 27 விடுவிச்சிருவேன்னு சொல்கிறாங்க, இதுவரைக்கும் விடுவிக்கல. ஆனால் குஜராத்தில் புயல் வீசுகிற பொழுது பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் உதவி, விமானத்தில் போய் அதை பார்க்கிறார். தமிழ்நாட்டுக்கு அவர் இன்னும் வந்து பார்க்கல.
இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ஷன் சொன்னான் டி என் நாயர். இந்தியா ஒரு நாடல்ல, இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். உங்கள் நடவடிக்கைகளின் மூலமே அதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிற அந்த இல்லற கோவிலுக்கு தலைமை தாங்குகிற ஒரு பொறுப்புள்ள மனைவியைப் போல அண்ணன் ஸ்டாலின் அரசு நடந்து இந்த நிதியை 6,000 ரூபாய் கொடுத்தது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இன்றைக்கு தகவமைத்து கொண்டிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே அவங்க பிஜேபி அல்லாத மாநிலங்களின் மீது வெறுப்பும் கருப்பும் காட்டுவது அவர்களுடைய பிறவி குடம், அவர்கள் குருதியில் கலந்திருக்கிறது. ஏன்னா திமுக வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு நேர் எதிரில் இருக்கிற இயக்கம். இந்திய அரசியலே திமுக மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அந்த ஆர்எஸ்எஸ் தொடங்கிய காலத்தில் தான் நீதி கட்சியும் தொடங்கப்படுகிறது, சுயமரியாதை. அதனால் அவங்களுக்கு அந்த பகை இருக்கும், அந்த பகை அவர்கள் பாராட்டுகிறார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2018லேருந்து 2022 வரை பல நிறுவனங்களில் வருமான வரி சோதனை, இடி சோதனை, சிபிஐ சோதனை இதெல்லாம் நடத்தி கிட்டத்தட்ட 30 நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனை மூலமாக 335 கோடி ரூபாய் நிதியாக பெற்றிருக்கிறார்கள். பிஜேபிக்கு நிதியாக பெற்றிருக்கிறார்கள் ஒரு ஆங்கில இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் பத்திரம் என்ற முறையில் ஒரு நிதி வாங்குகிற ஸ்ட்ராட்டஜி, ரைடு தந்திரம் என்ற முறையில் நிதி வாங்குகிற ஸ்ட்ராட்டஜி. இதுவரை உங்கள் அரசியல் பயணத்தில் இப்படி ஒரு கட்சியை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றம் இப்போது தான் ஒழித்து கொண்டிருக்கிறது, ஓங்கி கூட்டிட்டாங்க. இந்த அவமானத்தை மறைப்பதற்கு தான் இவருடைய முழு வேலையும் அதற்காகத்தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இருக்கிறது, இதனுடைய இதுக்கு விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் அன்னைக்கு அதுக்கு அலுவலகம் கிடையாது. காங்கிரஸ் கூட சொல்றாங்களே அலுவலகமே கிடையாது. விக்ரம் சாராபாயும் அப்துல் கலாமும் இதற்கு அலுவலகம் எங்கே அமைக்கணும்னு சொல்லிட்டு மத்திய ஒன்றிய அரசு சொன்னதற்கு பிறகு இடத்தை தேடுறாங்க. எங்கேயும் போய் அமைக்க முடியாது, அந்த இடம் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்தியா முழுவதும் சலித்ததற்கு பிறகு தும்பா திருவனந்தபுரத்துக்கு இருக்கிற அந்த இடத்தை தேர்வு பண்ணுறாங்க. அங்கே போனால் அமைக்க முடியாது, ஏன்னா அங்கே செயின்ட் ஆண்டனி சர்ச் இருக்கு. ஒரு ஆயர் ஃபீட்டர் ஃபெரேரோ அவருடைய மாளிகை இருக்கிறது, கடலாடு மீனவர்களுடையக்கான கல்விக்கூடம் இருக்கிறது, கடலாடு மீனவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த இடத்துல எப்படி அமைக்கிறது அப்படின்னா இவங்களை பூரா ரிமூவ் பண்ணி ஆகணும். ஃபீட்டர்கிட்ட போய் ஆயர்கிட்ட போய் கேட்டாங்க, சாராபாயும் அப்துல் கலாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, நீங்கள் இந்த இடத்தை காலி செய்து தரணும் அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் ஒன்றிய அரசிடத்து நாங்கள் வாங்கி தர்றோம், காலி பண்ணி தருவீங்களான்னு அந்த ஆயத்தை கேட்குறாங்க பிஷப்பிட்ட. பிஷப் அதை நான் முடிவெடுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் பூசைக்கு வருகிற மக்கள்கிட்ட பேசி அவங்க ஒத்துக்கொண்டா நானும் ஒத்துக்கொடுக்குறேன், எனக்கு ஆட்சேபணம் இல்லைங்கிறார். அந்த பிரார்த்தனை முடிந்ததற்கு பிறகு பிஷப் பேசுகிறார். விஞ்ஞானமும் மக்களுக்காகத்தான், மெய்ஞானமும் மக்களுக்காகத்தான். ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு விண்வெளி ஆய்வையும் அமைக்கணும். பூமித்திரை பக்கத்தில் இருக்கிற இடம் என்று பார்த்தா நம்ம இடம் ஊர் தான். அவங்களுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளியேறலைன்னா பலாத்காரமாக வெளியேற்றுவார்கள். விட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பிஷப் பேசுகிறார். மக்கள் அமைதியாக இருந்துட்டு ஆமே விட்டு கொடுக்கலன்னு சொன்னான். இதெல்லாம் மோடிக்கு தெரியாது. எல்லா மக்களினுடைய பங்களிப்போடும் தான் இந்தியா தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு முறைகேடுகள், நாஞ்சில் சபத்து சவால் விடுற, நீ ரஃபேல் இல்லை இந்த விமானம் வாங்குறதுக்கு விசாரணை வைக்க தயாரா? தயார் இல்லை. நீ இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சர்களை கை சுத்தம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? உன் கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகி இவனாவது பரிசுத்தமானவனா? இந்த நாட்டில் போக்கற்ற போக்கிரிகள்,
பால் இயல் தொழில் செய்கிறவர்கள் அறத்தை கொன்று ஆபத்தை விளைவிக்கிற ஆபத்தான மனிதர்களுடைய புகலிடம் இன்னைக்கு பிஜேபி. இன்னைக்கு நீ அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு என்ஐஏ ஏவிவிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு நீ செலுத்துகிற கவனத்தை இந்தியாவை புனரமைக்கவு நீ செய்யலை. இன்னைக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இதை பேச முடியாது, பேச முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு திரைக்குள்ள இந்தியாவை கொண்டு வச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இந்த நாட்டில் ஒரு மனிதன் பேசுகிறான், அவனுடைய பேர் ராகுல் காந்தி. எங்கேயும் அவர் பேசுகிற ஃபோட்டோ வரல, எந்த பேப்பர்லையும், எந்த ஊடகத்திலையும் வரல, எந்த சமூக வலைத்தளத்திலையும் வரல. பீகாரில் இருக்கிற ஒரு ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், தமிழ்நாட்டில் உள்ளவர், பீகார் சரித்திரத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை பீகார் பார்க்கலேன். ஒன்றை வச்சுக்கிடுங்க, ராகுல் காந்தியினுடைய முகம் அண்டலர்ந்த மலரின் முகம் போல இருக்கிறது மலர்ச்சியாக. நாடாளும் பிரதமர் மோடியின் முகம் இஞ்சி தின்ற குரங்கின் முகமாக இருக்கிறது. ஆகவே தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக அமையும் என்பதை அவர்கள் இப்பொழுதே உணர்ந்து கொண்டார்கள். அதான் இந்த தப்பாட்டம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு நன்றி. நன்றி.